நான் இப்போ செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். பாம்பே அல்வா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் நம்ம. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு கப் கார்ன்ஃப்ளவருக்கு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுவோம். நம்ம லம்ப்ஸே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். ஸோ அதில் ஒரு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் இந்த நெய் உருகினோன்னு இந்த முந்திரி பருப்பு போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக இப்போ நல்லா வறுத்து எடுத்துட வேண்டியதான். லைட்டாக ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா. இப்போ இந்த முந்திரி பருப்பை எடுத்துடலாம். அந்த 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு அதே பேனில் நான் வந்து 2 கப் சுகர் சேர்க்க போகிறேன். 1.75 கப் வரைக்கும் சுகர், 1.75 to 2 கப் வரைக்கும் சுகர் சேர்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு இப்போ இந்த 2 கப் சுகருக்கு 2 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பாகு பதம் வந்தால் போதும், ஒரே ஒரு ஸ்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும், நம்ம வந்து உடனே அந்த மாவு ஃப்ளாரை நம்ம ஆட் பண்ணலாம். லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும், 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். லைட்டாக வந்தாலே பிசு பிசுன்னு ஒரு தன்மை வரும், அது வரும்போதே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளார் வந்து நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா தண்ணி இல்லாமல் கரைச்சி நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். கை விடாமல் கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்திலே திக்காயிடு. இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நல்லா கிளறி விட ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இதோட நம்ம கொஞ்சம் நான் வந்து ஃபுட் கலர் கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் ரெட் கலர். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறி விட்டே இருக்கணும். திக்காயிடும். திக்கான பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க அல்வா ஒரு திக்னஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த திக்னஸ் வரும்போது சிம்மில் வச்சுட்டு அடுப்பை அப்போ ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணலாம். நான் சொன்ன குவான்டிட்டி மெஷர்மெண்ட்டுக்கு நல்லா பெரிய கப்பில் மெஷர் பண்ணி நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவிக்கலாம், காடமும் போட கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நான் காரமும் போட. அது ஏற்கனவே சுகரில் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் அது. இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கீ சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும், 4 டேபிள் ஸ்பூன் எனஃபாக இருக்கும். ஏற்கனவே நம்ம முந்திரி பருப்புக்கு 1 ஸ்பூன் போட்டு தான் நெய் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் 1 ஒன்று சேர்த்தா போதும். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும் இது. இந்த நெய் பிரிஞ்சு இந்த ஃப்ளார்லேருந்து உங்களுக்கு அல்வாவில் பிரிஞ்சு வரும். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதாக, மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறுங்க. நான் இந்த முந்திரி பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க. பிரிஞ்சு நல்லா கிளாஸ் மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு பாருங்க ஃபுல்லாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்படியே அப்படியே ஈவன் பண்ணி விட்டுடுங்க. இப்போதைக்கு இதை டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா இது சூடு ஆறின பிறகு நம்ம ஸ்லைசஸ் ஆக்கிக்கலாம். இதில் வந்து இந்த பவுலில் வந்து ஏற்கனவே கொஞ்சோண்டு கீ தடவி வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்து கட் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக இது பீஸஸ் ஸ்லைசஸாக வரும், ஒட்டவும் ஒட்டாது, இந்த பவுல்லையும் ஒட்டாது.
இதை பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸ் ஆக்கி ஆறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸ் ஆக்கிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா துண்டு போடுற அளவுக்கு ஆறுனோடனே நல்லா உங்களுக்கு வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி. பாருங்கள் நல்லா அழகாக ஸ்லைஸ் ஆக்கிட்டேன். இப்போ அதை அழகாக நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி நல்லா ஆறின பிறகு சர்வ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சின்ன டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் சூடு கொஞ்சம் இருக்கு, அதில் நல்லா ஆறிட்டு உடனே எடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா அழகா வந்துடும். எவ்வளோ சாஃப்டா, இன்னும் கொஞ்சம் சூடு இருக்கு லைட்டா. ஸோ இது பாருங்க நல்ல சாஃப்டா இருக்கு. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் மொத்தமாக சர்வ் பண்ணி காட்டிங்கன்னா இவ்வளோ இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ அல்வா பீசஸ் வந்திருக்கு. இது தவிர இன்னும் கொஞ்சம் கூட பீசஸ் நான் இன்னும் கட் பண்ணி தட்டில் எடுத்து வைக்கல. ஸோ நீங்களும் இதே மாதிரி, இது கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க, பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான பாம்பே அல்வா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.